நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோய் குணமாக செல்ல வேண்டிய கோவில், நீங்கள் டயட்டும் ஃபாலோ பண்ணணும், இந்த கோவிலுக்கும் நீங்கள் போகணும். ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எனக்கு நிறையா சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு வந்து நிறைய 500 இருக்குது எனக்கு சுகரு, ஆனால் வந்து நான் எந்த மெடிசன் எடுத்தாலும் சுகர் கண்ட்ரோலுக்கு வரல அப்படிங்கிற நிலையில் இருக்கவங்களுக்கு நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் உள்ள வெண்ணி கரும்பேஸ்வரர் அப்படிங்கிற இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு 3 மணி நேரம் நீங்கள் அங்கே இருக்கணும். எந்த கோவிலுக்கு போனாலும் அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாவது அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை உங்கள் ஆறாவில் கொடுக்கும். அப்போ இதுபோல் இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் கோவிலுக்கு நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தீராத சர்க்கரை நோய் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். இதுக்கு கூடுதலாக நீங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் சுகர் குறையாது. கூடுதலாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வைத்தியத்தில் நீங்கள் வந்து கோவக்காய் ஜூஸ், ஒரு 6 கோவக்காய் எடுத்து டெய்லி காலையில் ஜூஸ் போட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டு உங்களோட நடைப்பயிற்சி உணவு கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். கூடுதலாக நீங்கள் ஒரு 50 வயசு அப்படின்னா வந்து ரவா லட்டு, சர்க்கரையும் ரவையும் போட்டு ரவா லட்டு, ஒரு 50 வயசுனா 50 ரவா லட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பரிகாரம் அந்த பிரகாரத்தில் இது ஒரு பரிகாரமாக அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த எறும்புகள் அந்த வந்து ரவையும் சர்க்கரையும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து உங்கள் சர்க்கரை நோய் தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். கூடுதலாக நீங்கள் வந்து இந்த டயட்டையும் வந்துட்டு இந்த கோவக்காய் ஜூஸும் குடிக்க ஆரம்பிக்கும் போது சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 3 மாத சர்க்கரையின் அளவு HbA1c எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். பேய்க்கும் மருந்து நோய்க்கும் மருந்துங்கிறதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல மனநிலைக்கு வந்துட்டு நோய் ஏற்பட்டதன் காரணம் என்ன, அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம் என்னன்னு இப்போ இதில் சொல்லியிருக்கோம். இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்கள் எத்தனை உங்களோட வயதின் அடிப்படையில் அந்த ரவா லட்டு ரவையும் சர்க்கரையும் சேர்த்து பண்ணணும். அந்த ரவா லட்டு சின்ன சின்னதாக உருண்டையாக வச்சுட்டு வாங்க எறும்புக்கு. கூடுதலாக மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கோவக்காய் ஜூஸ் எடுத்துங்க. சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையும். இதுபோல் ஹோமியோ அதாவது மலர் மருந்துகள் மூலம் நம்ம மனசு தான் எல்லா விஷயத்துக்கும், நோய்க்கும் மனசு தான் காரணம், நம்ம வாழ்க்கைக்கும் மனசு தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுபோல் உங்களோட மனநிலை பயத்தோடு இருக்கீங்களா கவலையோடு இருக்கீங்களா அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மலர் மருந்துகள் இருக்குது. மலர் மருந்துகளும் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து உங்கள் மலர் மருந்துகள் உங்களோட விஷயங்களுக்கு தடைகள் நிற்கக்கூடிய பரிகாரங்கள் இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கன்சல்டேஷனில் உங்களுக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கேன். நிச்சயமாக கட்டணம் உண்டு. உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.